ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நட்பும் காதலும் எபிசோட் 38. ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏபி டெய்ல் டைம் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் ரெண்டுத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சேம் ஃப்ளாஷ்பேக் சினாரியோ. அச்சு குட்டிமா ட்ரெயினிங்க்கு வரலன்னு வினோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அகெயின் தூங்குறா. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் அண்ணாவும் வராரு. அண்ணா, ஹே எருமைங்களா, இன்னும் தூங்குறீங்க, எழுந்துருங்க. அச்சுமா, குட்டிமா, எந்திரிங்க அப்படின்னு சொல்ல உடனே அச்சு தூக்கத்தில், அண்ணா ப்ளீஸ் அண்ணா, கொஞ்சம் நேரம் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, தூங்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூங்குறா. உடனே அண்ணா, நோ வே, இப்போ நீங்கள் எழுந்துக்கலனா தண்ணி தான் கொண்டு வந்து ஊற்ற போகிறேன் பாருங்க. அச்சு குட்டிமா எழுந்துட்டாங்க. சினுங்கிக்கிட்டே, தூக்கமாக வருது அண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல உடனே அண்ணா, எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு அப்புறம் தூங்கலாம், இப்போ ஃப்ரெஷ் ஆகுங்க போங்க அப்படின்னு அண்ணன் அத்தட்டெல்லாம் சொல்கிறாரு. அச்சு குட்டிமா ஃப்ரெஷ் ஆக போகிறாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. உடனே அச்சு, அண்ணா நீ எங்கே போன, ஏதோ ஒர்க்னு குட்டிமா சொன்னா, அப்படி என்ன ஒர்க்கு அப்படின்னு கேட்க உடனே அண்ணா, அது ஒன்றும் இல்லைம்மா, 3 டேஸாக இங்கே இருக்கேன்ல, அதான் வீட்டில் அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போகணும்னு சொன்னாங்க, அதான் போயிட்டு அப்படியே அவன் பர்த்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு வந்தேன், அப்படியே அவனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேம்மா. உடனே அச்சு, ஓகே அண்ணா, சும்மா பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. ரூம் வந்து அச்சு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறான். குட்டிமா அண்ணாலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈவினிங்கும் ஆகுது, வினோ வந்துட்டா, அவளும் ஹெல்ப் பண்ணுறான். இப்படியே இவங்க ஒர்க்கை முடிக்கிறாங்க. உடனே வினோ, மச்சான் எல்லாம் ரெடி, நீ அண்ணனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்காருன்னு கேளு. உடனே அச்சு சரின்னு சொல்லிட்டு சிகேக்கு கால் பண்ணுறான். இன் கால் சிகே, ஹலோ சொல்ல அர்ச்சனா அப்படின்னு சொல்ல உடனே அச்சு, எங்கே இருக்கீங்க, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் வர்றதுக்கு, நீங்கள் எப்போ ரீச் ஆகுவீங்க, இன்னும் டைம் ஆகுமா, அப்படி இப்படின்னு அவரை ஆன்சர் பண்ண விடாத அளவுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறான். அவள் குரலில் ஒரு பதட்டமும் தெரியுது. உடனே சிகே, இரு, இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட்குள்ள பஸ் என்ட்ரு ஆகுது, நான் பைக் எடுத்துகிட்டு வர கரெக்டாக ஒரு 15 to 20 minutes ஆகிடும். ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்க உடனே ஆச்சு, சரி ஓகே சேஃபாக வாங்க, அப்புறம் நான் அண்ணா குட்டிமாலாம் நியர்பை டெம்பிள் போகிறோம், அதனால நம்ம ஆர்ஃபனுக்கு ஒரு அண்ணா ஒரு கொரியர் தருவாங்க, அதை வாங்கி உங்கள் ரூமில் வச்சுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சீக்கே, ஓகே வாங்கிடுறேன், சரி நான் பைக் எடுக்க போகிறேன், வந்து பேசவா அப்படின்னு கேட்க உடனே அச்சு, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. உடனே அச்சு, அண்ணா அவர் வந்துட்டார், பைக் எடுக்க போகிறாராம், இப்படியும் ஒரு 20 minutesல் இங்கே இருப்பார், நம்ம போகலாமா, டைம் ஆகுது. உடனே அண்ணா, ஓகேம்மா போகலான்னு வெளியே வர உடனே குட்டிமா, அச்சு கல்பனாக்கா ரூம்லேருந்து பார்த்தேன், அண்ணா வர்றது நல்லா தெரியும், அங்கே போகலாண்டி அப்படின்னு சொல்கிறா. உடனே எல்லாரும் அங்கே போகிறாங்க. அச்சு சூப்பர் சூப்பர், அங்கேயே போயிடலான்னு அச்சு போக சடனாக ஸ்டாப் ஆகி நிற்கிறா. எல்லாரும் என்ன அச்சுன்னு பார்க்குறாங்க. உடனே அச்சு, நீங்களாம் போங்க, நான் போயிட்டு மதர்கிட்ட சொல்லிட்டு பர்த்டேக்கு கேக் கட் பண்ண அவங்களையும் வர சொல்கிறேன், சரியா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் போகிறது கண்டினியூ பண்ணுறாங்க. உடனே குட்டிமா, அச்சு கேக் டெலிவரி அண்ணாக்கு கால் பண்ணி 10 minutesல் இங்கே வர சொல்லு, அப்போ தான் அண்ணா வந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல உடனே அச்சு, தோ பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மதர் ரூம்க்கு ஓடிக்கிட்டே கேக் டெலிவரி அண்ணாக்கு கால் பண்ணுறா. அவங்களும் வரேன்னு சொல்லிடுறாங்க. சிகே ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறா மதர் ரூமில் இருந்துக்கிட்டே. உடனே அச்சு, மதர் இன்னைக்கு கார்த்திக் அண்ணாவோட பர்த்டே, ஸோ கேக் கட் பண்ணும்போது நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரெக்வெஸ்ட்டாக மதரையும் கூப்பிட்றா. அவள் அண்ணான்னு சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் தான் சொன்னான், அவள் மனசுலேருந்து அந்த வார்த்தை வரல. மதர், சரிம்மா வந்துடுறேன், அச்சு போயிடுறா. எல்லாரும் கல்பனாக்கா ரூமில் இருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆர்ஃபன் அவுட் சைடில் கேக் டெலிவரி அண்ணா. சீக்கியை பார்த்து, நீங்கள் தானே கார்த்திக் அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் தான் டெலிவரி கொடுக்க வந்தவங்களா, அர்ச்சனா அப்படின்னு சொல்ல உடனே அந்த அண்ணா, ஆமாம் இந்தாங்க உங்கள் டெலிவரி. உடனே சிகே, ஓகே தேங்க்ஸ், ஏதாச்சும் அமௌண்ட் தரணுமா, இல்லை இல்லை சார் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணா கிளம்புறாரு. உடனே சிகேவும், ஓகே தேங்க்யூ, டெலிவரி அண்ணா அந்த இடத்த விட்டு போகிறாரு. சிகே ஆர்ஃபன் கொள்ள வராரு. அச்சு அண்ணா குட்டிமா வினோலா சிகே வர்றது, டெலிவரி பாய்கிட்ட பேசினது, கேக்கை வாங்கிட்டு உள்ளே வர்றதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உடனே சிகே ரூம் டோர் கிட்ட போக அங்கே ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி ஒன்று இருக்குது. சீக்கிரம் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறாரு. அந்த பேக் மேலே ஐ வாண்ட் டு சீ யூ அப்படின்ற கேப்ஷன் எழுதியிருக்கு. சீக்கிய சிரிச்சுட்டு அகெயின் அந்த பேக் பண்ணுற பேக்கை பார்க்குறாரு. ஐ வாண்ட் டு சீ யூ சூன் டு ஓப்பன் திஸ்ன்னு
இருக்கு. அதை பார்த்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு கிஃப்ட் பேக் ஆகி ஒரு பேப்பர் போஸ்ட் மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அதில் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மை ஸ்பெஷல் ஒன், ஜஸ்ட் ஓப்பன் மை ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அண்ட் யூஸ் திஸ் நவ், ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ டு சீ யுவர் லுக் ஃப்ரம் திஸ். சிகே சிரிச்சுக்கிட்டே அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு ஷர்ட் இருக்குது, ஒயிட் கலர் ஷர்ட். சிகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெஷ் ஆகிட்டு போடலான்னு வச்சுட்டு பைக்கி வைக்க ஷெல் சைட் போகிறாரு. அங்கேயும் ஒரு கிஃப்ட் பேக் இருக்குது, அதில் ஓப்பன் இட்னு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே கீ செயின் வித் கிட்கேட் சாக்லேட் இருக்குது. சிகே கீ செயினை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. பைக்கில் போகிறதுக்கு தான் பைக் வைக்கிற இடத்துல இருக்கான்னு நினச்சி மனசில் நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. செம்ம ஹாப்பியாக இருக்காரு இந்த சர்ப்ரைஸ் சடன் அங்கே அங்கே இருக்க கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு. அந்த கிஃப்ட் கீ செயினில் ட்ரைவ் சேஃப் பிகாஸ் யூ ஆர் மை ஹாப்பினஸ் அண்ட் தென் ஹாப்பினஸ் இஸ் நாட் அ சாய்ஸ் இட்ஸ் அ பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னு இருக்கு. சிகே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு. போயிட்டு வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டையும் போடுறாரு. அப்புறம் ரூமை விட்டு வெளியே வராரு. அகெயின் அங்கே ஒரு கிஃப்ட் பேக் இருக்குது வித் லெட்டர் கவர் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. அதில் எல்லோரும் விஷ் பண்ணி சைன் பண்ணியிருக்க போல் அந்த லெட்டர் இருக்குது. கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு மேஜிக் கப் இருக்குது. இப்போது அதை பார்க்க முடியாது, ஹாட் வாட்டரில் இல்லை. ஸோ ரூம்குள்ளே வச்சுட்டு அச்சுவுக்கு வந்து கொரியரை அவர் ரூமில் வைக்கலான்னு போகிறாரு. ரூம் டோரை ஓப்பன் பண்ணி கரெக்டாக சீக்கிய என்ட்ராக ஒரு பெரிய பிளாஸ்ட் சவுண்ட் கேட்குது. பாப்பர்ஸ் தான் ரூம்குள்ளே. அச்சு, அண்ணா, குட்டிமா, வினோலாம் இருக்காங்க. அங்கே ஃபுல்லாக அண்ணா சிகே ஃபோட்டோஸு, சிகே ஃபோட்டோஸ் எடுத்த செல்ஃபீஸ்னு எல்லாமே ஒட்டியிருக்கு. அச்சு லைட்டை ஆன் பண்ண, ஐ மீன் அந்த ஃபோட்டோஸ் கிட்டே இருக்க எல்இடி ஸ்மால் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறான். அந்த ஃபோட்டோஸையும் பார்க்குறாரு. எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. அச்சு சிகே கிட்டேருந்து அந்த கொரியர் கவரை வாங்கிடுறாங்க. எல்லோரும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரோஸ் கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுறாங்க. சிகே அவங்க விஷஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. எல்லோரும் சிகேவை சர்க்கிள் பண்ண போல் நிற்கிறாங்க. அதனால் அச்சு என்ன பண்ணுறான்னா சிகேவால் பார்க்க முடியல. அவரும் எல்லாருக்கும் விஷயக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கனால அச்சுவை பார்க்க முடியல. இந்த கேப்பில் மதர் வராங்க அச்சு ரூமுக்கு சிகேக்கு விஷ் பண்ண. உடனே மதர், ஹாப்பி பர்த்டே கார்த்திக், எப்பவும் நீ ஹாப்பியாக இருக்கணும், என்னனாலும் பாசிட்டிவாக உன் லைஃப்பில் நீ மூவ் பண்ணணும். அதனால் நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த பர்த்டே உனக்கு எப்பயும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் பர்த்டேவாக அமையிறதுக்கு நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கும் கவலைப்படாத, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறாங்க. உடனே சிகே, தேங்க்ஸ் மதர், தேங்க்யூ ஸோ மச். உடனே அண்ணா, சரி மச்சான், கேக்கை கட் பண்ணலாம். ரெண்டு கேக் இருக்குது, ஒன்று ஹாப்பி பர்த்டே கார்த்திக்னு, இன்னொன்று ஹாப்பி பர்த்டே மை ஸ்பெஷல் ஒன். சிகே அச்சுவை பார்க்குறாரு. அச்சு சிகேவை பார்த்து சைலண்ட்டாக சிகே பக்கத்தில் நிற்கிறான். ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே கார்த்திக்னு கேக்கை கட் பண்ணி மதருக்கு, அண்ணாக்கு, வினோ, குட்டிமாக்கெலாம் தராரு. மதர் அண்ட் ஆர்ஃபனில் இருக்கிறவங்க சில பேர் விஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அச்சு வாங்கின கேக்கை கட் பண்ண சொல்லி நைஃப் தரா. சிகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கேக்கை கட் பண்ணுறாரு. அந்த அச்சுக்கு ஊட்டியும் விடுறாரு. அச்சு அவரை கேக் பீஸை ஊட்டி விட்டுட்டு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறா. உடனே சிகே, இன்னைக்கு எல்லா விஷஸும் இங்கிலீஷில் தான் வந்துச்சு, ஓ விஷ் தான் ஃபஸ்ட்டு விஷ் போல் தமிழில் வந்திருக்கு, தேங்க்ஸ் அச்சு, சாரி, நன்றின்னு சொல்கிறாரு. அச்சு ஸ்மைல் பண்ணுறா. வினோ அவ கிஃப்டை தரா. அதில் சில்வரில் விநாயகர் சிலை இருக்குது, சீக்கருக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்மா, நைஸ் கிஃப்ட். அண்ணா கிஃப்ட் தராரு. இது என்னன்னு பார்த்தா சீக்கிய ரொம்ப நாளாக வேணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ளூடூத் ஹெட்செட் அண்ட் புது லேப்டாப். குட்டிமாவும் கிஃப்ட் தரா. ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அது மேஜிக் பில்லோ, அதில் அவர் பிக், தென் ஹாப்பி பர்த்டே அண்ணா, லெட் ஸ்டார்ட் அ நியூ லைஃப்னு இருக்குது. சீக்கிய ஸ்மைல் பண்ணிவிட்டு அச்சுவை பார்க்குறாரு. செகண்ட் கிஃப்ட் தரா, அது இவங்க நாலு பேரும் ஒன்றா இருக்க காஃபி கப். சேம், அதில் ஒரு கப்லையும் ஒரு ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணால் பி அ பெஸ்ட் ஃபேமிலி ஆல்வேஸ்னு இருக்குது. அந்த அதை பார்த்தவொடனே அச்சுக்கே ஷாக்கு. தேர்ட் கிஃப்டை தரா, வாட்ச். இதே போல் அச்சு சில கிஃப்டையும் தரா. அப்படியே அவங்க பர்த்டே பிரம்மாண்டமாக போகுது. இவ்வளோ நல்லா போயிட்டுருக்கும் போது அதை கெடுக்கிறதுக்கு யாராச்சும் வருவாங்கல்ல? அப்படி எதாவது சீக்வன்ஸ் இருக்கான்றத அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். நட்பும் காதலும், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி வியூஸ்.